years of wisdom, உங்களுடைய தமிழை ரசித்தேன், உங்களுடைய வார்த்தைகளை கேட்டேன், உங்களுடைய இங்கிலீஷை பார்த்து வியந்தேன். இட் வாஸ் ஜஸ்ட் ஃபினாமினல். ஐ குட் டெல் தட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உன்னதமானது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க் யூ சார் ஃபார் கிரேசிங் திஸ் ஒகேஷன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேம் இஸ் ஆல்சோ ஹியர் வித் அஸ். ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து இஃப் யூ குட் ஜஸ்ட் தேங்க் நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் கெஸ்ட், ஹானரபிள் ஃபார்மர் ஜஸ்டிஸ். Thank you. Thank you, sir. Thank you very much. அப்படியே உங்களை நாங்க வீட்டுக்கு போக போக விட மாட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இங்க எக்ஸ்பீரியன்ஸ். சார் என்ன பாருங்க சார், போதுண்ணா ரெடி. என்ன வந்து பொதுமக்கள் வந்து இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நினைச்சு
ஒரு வீடு எப்படி கட்டுறோங்கிறத வந்து தெரிஞ்சு எல்லாரும் வந்து வாங்கணும்னு வேண்டி விரும்பிக்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ரெண்டு இடத்துல இருக்குங்க. இப்போ வந்து மேடவாக்கம்ல டாக் மெடலியன் இந்த ப்ராஜெக்ட்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இருக்கு. இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் தாம்பரம்ல டாக் மார்ஷல் ஒரு ப்ராஜெக்ட்ல தாம்பரம் ஐஏஎஃப் ரோட்ல இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டும் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டுமே ஒரு நல்ல நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ், நல்ல அமினிட்டிஸோட நல்ல ஒரு எல்லா கவர்மெண்டோட எல்லா அப்ரூவல்ஸும் வந்துருச்சு, ரெடா வந்துருச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நீங்க வந்து ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்ல கஸ்டமர்ஸ் வந்து நல்ல விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் எல்லாரும் நீங்க வீடு இன்னைக்கு வாங்குங்க, எப்ப வேணா வாங்குங்க. தயவு செய்து வந்து எங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரை வந்து நீங்க பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு ஒரு கார் எப்படி செய்யறாங்க, ஒரு சாக்லேட் எப்படி பண்றாங்க, ஒரு மொபைல் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அதெல்லாம் நம்மளால போய் பார்க்க முடியுமான்னு தெரியாது. ஆனா ஒரு வீடு எப்படி கட்டுறோங்கிறத நாங்க இங்க டெமோ வச்சிருக்கோம். ஒரு எக்வாக்கு எப்படி இந்த பில்டிங் இன்ஸ்டால் பண்ணோம், வீட்டுல பாத்ரூம் வந்து தண்ணி ஓடாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் நாங்க ப்ரிகாஷன்ஸ் வச்சிருக்கோம், ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் என்ன பண்றோம், டைல் எப்படி பண்றோம், டோர் எப்படி பண்றோம், ஒரு ஆர்சிசி ஒர்க் எப்படி பண்றோம்னு ஒன்னு ஒண்ணுத்துக்கும் ஒரு 11 பேர் இருக்கு. நீங்க 11 பேருக்கு நீங்க வந்து மக்கள் வந்து பார்க்கலாம். இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாரும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்ற பில்டர்ஸ் கொடுக்காத நியூ ப்ராஜெக்ட் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஜிம், நீங்க பெரியவங்க எல்லாம் நடக்கிறது ஒரு வாக்கிங் ட்ராக். இப்ப நீங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு பெரிய லேக் இருக்கு. மேல மொட்டை மாடியில இருந்து ஒரு பெரிய ஒரு 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 சிட்டிங் பெஞ்ச் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்க எப்பயுமே ஈவினிங்ல ஒரு நல்ல ஒரு லேக் வியூல உட்காந்து நல்ல ஒரு என்ஜாய். இந்த மாதிரி எங்க டேக்கை பொறுத்தவரையும் எந்த அமினிட்டிஸ் தேவையோ, எதை யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும்தான் நம்ம வச்சிருக்கோம் சார். பேசிக் அமினிட்டிஸ் எல்லா ப்ராஜெக்ட்லயும் நம்ம வந்து மெயின்டைன் பண்றோம். ரொம்ப முக்கியமா நான் என்ன சொல்ல வரணும்னா, என்ன பார்க்கணும், வீடு பார்க்கும்போது நீங்க என்ன பார்க்கணும்னா, அந்த அந்த ப்ராஜெக்ட சுத்தி உங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கான்னு நீங்க பார்க்கணும். ரோடு வசதி எப்படி இருக்கு, பஸ் வசதி இருக்கா, ட்ரெயின் வசதி இருக்கா, எல்லாம் இருக்கான்னு பாக்கலாம். இப்போ மெட்ரோ புதுசா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து நமக்கு வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் 5-6 மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோடு, பல்லாரம் ரேடியல் ரோடு, அப்புறம் ஓயம்மா, எல்லாமே இங்க இருந்து 5-10 நிமிஷத்துல உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி வீடு நீங்க பார்த்து ஓரளவுக்கு ஒரு ஒரு 15-18 மாசத்துல ப்ராஜெக்ட் கொடுக்கற டெவலப்பர்கிட்ட வீடு போய் வாங்கலாம். இந்த ரெண்டு ப்ராஜெக்ட் பத்தி ₹100 கோடி வரையும் டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம், 4 பெட்ரூம் வரையும் இதுல இருக்குங்க சார். 15-18 மந்த்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். இது மெடலியன் சிவில் இன்ஜினியர்ஸ் தான் வேலைக்கு இருக்காங்க. இந்த மெடலியன் பேரு மேடவாக்கம்ல இருக்கு. மேடவாக்கமும் ப்ராஜெக்டும் சேர்ந்ததுனால மெடலியன் வச்சிருப்போம். இப்ப ஐஏஎஃப் ரோட்ல மார்ஷல் எதுக்கு வச்சிருப்போம் அப்படின்னா, அங்க இந்தியன் ஏர்போர்ஸ் ஸ்டேஷன் இருக்கு, அதனால மார்ஷல் வச்சிருப்போம். நாங்க இன்னொரு ப்ராஜெக்ட் நாங்க இப்பதான் ஹேண்ட் ஓவர் பண்ணோம், அது வந்து சென்டன் ஒரு ப்ராஜெக்ட். அது பாத்தீங்கன்னா MCC காலேஜ் பக்கத்துல இருக்கு, அங்க வந்து 100 ஃபீட் ரோட்ல அந்த ப்ராஜெக்ட், அதனால சென்டம் வச்சோம். அப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் சொல்லலாம், தாம்பரில்லான்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சோம். தாம்பரில்லா நீங்க ஏதாவது சொல்லி பாருங்க, தாம்பரம்ல வில்லா, அதனால தாம்பரில்லான்னு வச்சோம். இந்த மாதிரி ஒன்னு ஒன்றுத்துக்கும் காரணம் நாங்க வச்சிருக்கோம் சார். ஒன்னு ஒன்றுத்துக்கும் பெருசா ரிசர்ச் பண்றோம். உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கறதுல ஒரு நாங்க ஒரு இடம் சூஸ் பண்றதுல இருந்து ஹேண்ட் ஓவர் வரையும் ரொம்ப கவனமா, எனக்கு ஒரு வீடு கட்டுற எப்படி என் ஃபேமிலிக்கு ஒரு வீடு கட்டுவோமோ எங்க டீமுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் தான் கொடுக்குறோம் சார். எங்க ஃபேமிலி இருக்கணும், நாளைக்கு என் பசங்க இருக்கணும், எங்க வீட்டுல இருக்கிறவங்க எங்காவது வீடு கட்டினா இந்த அளவுக்கு கவனமா கட்டுறோம். லொகேஷன் சூஸ் பண்றதுல இருந்து ராமேட்டர் சூஸ் பண்றதுல அந்த அளவுக்கு கவனமா இருக்கும். நம்ம ஊர்ல சட்டத்திட்டங்களும் ரொம்ப நல்லா வந்து கவர்மெண்ட் வந்து நல்லா வச்சிருக்காங்க. அந்த சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணி நல்லா பண்றோம். இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப கட்டிக்கிட்டு இருக்க ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 4-5 வில்லா ப்ராஜெக்ட் இருக்கு சார். வில்லா நாவலூர் பள்ளிக்கார No.
மண்டபம் இருக்கு.